ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மஹராஜு கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரந்தழந்த நமஸ்காரங்கள் அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம் நம்ம போன எபிசோடில் விஷ்ணு புவா அப்படிங்கிற பிரவச்சனகர்த்தா ரொம்ப பாம்பேலேருந்து ரொம்ப பந்தாவாக வேதாந்தங்கள் வேதங்கள் மற்ற உபன்யாசங்கள் அதிலலாம் ரொம்ப சிறந்து வளர்ந்த ஒருத்தருடைய கர்வத்தை எப்படி அடக்கினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சுவாமிகிட்டேயே போய் அவர் கேட்குறார் பிரம்மத்தை எப்படி ஐக்கியமாறுது பிரம்மத்தோடு அப்படின்னு அதெல்லாம் பார்த்துட்டு சுவாமி அவருக்கு பதில் சொல்லி அனுப்புகிறாங்கிறத பற்றி பார்த்தோம் அதே சுவாமி அக்கல்கோட்டில் கோட்டில் கிட்டத்தட்ட இருபத்திரெண்டு இருபத்தி மூணு வருஷங்கள்லேருந்து எவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்கார் உங்களுக்கே தெரியும் சுவாமி வந்து அப்படி தெரிஞ்சுகிட்டே இருப்பார் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படி அவர் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவர் அக்கல் கோட்டு வர்றதுக்கு முன்னாலேயே ஹும்னாபாத்னு ஒரு ஊர் இருக்குது நம்ம இது கானுகாப்பூர் போகிறோம் இல்லையா கானுகாப்பூர் போகிற வழியில் ஹைதராபாத்லேருந்து பார்த்தேன்னாலும் போகலாம் ஹும்னாபாத்துக்கு அதே மாதிரி காலாபுர்கின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த காலாபுரிலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டரில் இருக்குது இந்த ஹும்னாபாத் அந்த ஹும்னாபாத்தில் வந்து இப்போ ப்ரெசென்ட்லி அதில் மாணிக் நகர்னே பேர் ஏன்னா அந்த இடத்துலையும் ஒரு தத்த அவதாரம் மாணிக்க பிரபுன்னு சொல்லிட்டு அவர் இருந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் சம காலத்துலேயே ஷீரடி சாயி அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் மாணிக்க பிரபு அப்படி பல மகான்கள் ஒவ்வொரு இடங்கள்லேயும் தன்னுடைய அவதாரங்கள் லீலைகள் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் அப்படியே வரும்போது லோக சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரும்போது ஹும்னாபாத்துக்கு போகிறார் ஹும்னாபாத்தில் போய் மா நம்ம மாணிக் பிரபுடைய தர்பாரில் போய் மாணிக் பிரபு பக்கத்தில் அவர் உட்காந்துருக்கார் அவர் கூட இன்னும் ரெண்டு பேர் உட்காந்துருக்கார் இந்த சபனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அகல்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க அதிகாரி ராஜஸ்ரீ சபனீஸ் அப்படின்னு பேர் அவர் வந்து மாணிக்க பிரபுடைய பக்தர் அவருக்கு அவருடைய மனைவி இறந்துவிடுறா அதனால் ரொம்ப மனசில் குழப்பங்கள் கிளேசங்கள்லாம் வருது அதனால் அடிக்கடி அவர் வந்து சுவாமியை சேவிக்கிறதுக்காக வருவார் மாணிக்க பிரபுவை சேவிக்கிறதுக்காக வருவார் அப்படி வரும்போது இவா ரெண்டு பேர் இங்கே உட்காந்துருக்கா மாணிக்க பிரபு பக்கத்தில் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் இருக்கார் அவர் பக்கத்தில் இன்னும் ரெண்டு பேர் உட்காந்துருக்கா அவளுக்கு மாணிக பிரபுவத்தோட இவ்வளோன்னு தெரியாது நேராக வந்து பிரபுவை நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நிற்கும்போது மாணிக் பிரபு அவர்கிட்ட செய்கைனால் காமிக்கிறார் அவரை நமஸ்காரம் பண்ண அவர் நமஸ்காரம் பண்ணுன்னு காமிக்கிறார் அவருக்கு ஒன்றும் புரியல அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படி முழிக்கும்போது சுவாமியுடனே நம்ம மாணிக் பிரபு அவரை நமஸ்காரம் பண்ணு அவர் தான் இனிமேல் குரு அவர்கிட்ட தான் போய் உன்னுடைய சேவைகள்லாம் செய்யணும் சொல்லி சத்தமாக சொல்லும்போது இவர் உடனே புரிஞ்சுட்டு அவரை நமஸ்காரம் பண்ணார் நமஸ்காரம் பண்ணோன்னா அக்கல்கோட் சுவாமி வந்து ரொம்ப கோபமாக அவர் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்றார் அவர் மனசில் இருக்கக்கூடிய கலக்கம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்கிறார் நீ ஒரு கொலகாரன் மரியாதை நீ அக்கல் கோட்டுக்கு போ நானும் அங்கே தான் வரப்போகிறேன் அப்படின்றார் இவருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் நம்ம அக்கல் கோட்டிலேருந்து வந்திருக்கோங்கிறது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இவர் சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிறார் சரி மாணிக் பிரபுவும் சேர்ந்து இவர் சொல்கிறார் அப்படின்னா இவர் பெரிய மகாவதாரியாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் மனசில் நினச்சிட்டு இருக்கார் நினச்சிட்டு அவர் நீ உடனே அக்கல் கோட்டுக்கு போகன்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னாக்கா இவர் கிளம்பும்போதே அவள் அம்மா என்ன சொல்கிறா ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கா கடைசி நாட்களில் இருக்காள் அவள் என்ன சொல்கிறா என்னை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போகாதே என்ன தனியாக விட்டுட்டு எங்கேயும் போகாதன்னு கெஞ்சறா இருந்தால் கூட அவர் தன்னுடைய மனைவி இறந்த துக்கத்திலே இருக்கிறதுனால அம்மா சொல்கிறத கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் நேராக பிரபு தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரா அதை பார்த்துட்டு சுவாமிக்கு கோவம் வந்திருக்கு அதனால தான் அவர் என்ன சொல்கிறார் உடனே நீ கிளம்பு போ அப்படின்னு சொல்லி விரட்டியிருக்கார் அவர் திரும்பி இங்கே அக்கல் கோட்டுக்கு வரார் அக்கல் கோட்டுக்கு வந்தோடனே அவருடைய தாயாருடைய கடைசி காலம் ஆறுது அதனால் சுவாமியும் அக்கல்கோட்டில் வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவருடைய பக்திக்கு அவர் வழிகாட்டுறார் இது மாதிரி மாணிக்க பிரபு இருந்த காலத்துலேயே சுவாமி வந்து மாணிக்க பிரபுவை போய் பார்த்து அவர் கூட ரெண்டு பேர் இருந்தான்னு சொன்னேன் இல்லையா தத்த அவதாரிகள் இல்லையா பிரம்மா விஷ்ணு சிவன் சேர்ந்து தான் மூணு பேர் இல்லையா திரும்பி வரும்போது அக்கல்கோட் சுவாமி மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர்றார் அக்கல்கோட்டுக்கு அதிலிருந்து இவர் சுவாமி வந்து தத்தாத்திரேயரோட அவதாரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார் அது மாதிரி அவர் லீலைகள் பண்ணி மாணிக்க பிரபுவோடைய சீடரை தன்னுடைய சீடரை கொண்டு வந்து கோட்டில் அவருக்கு வழி காமிக்கிறார் இதே மாதிரி தான் கானகாப்பூரில் இருந்தவர்களையும் வழி காமிச்சு அக்கல் கோட்டு கழிச்சின்னு வந்து சுவாமி அனுகிரகம் பண்ணார்னு பார்த்தோம் அதே மாணி மாணிக்க பிரபுவும் தன்னுடைய வாயாலே அவரை சபனீசை காமிச்சு இங்கே வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த மாதிரி அக்கல்கோட் கோட் சுவாமி சமர்த்தர் வந்து வழக்கம் போல் சஞ்சாரங்கள் பண்ணிட்டு மாலோஜிராவ் மகாராஜா அரண்மனைக்குள்ளே போகிறார் அரண்மனைக்குள்ளே போனோன்னே மா மாலோஜிராவ் மகாராஜ் அங்கே உட்காந்துருக்கார் அவர் கூட இவரும் ஊஞ்சலில் உட்காந்துட்டு சில சம்பாஷணைகள்லாம் பண்ணிட்டு இருக்கார் அப்படி பண்ணிட்டுருக்கும்போது அந்த ஊஞ்சலுக்கு நேரம் எடுத்தாக்கிறது தான் மாலோஜிராவ் மகாராஜோடைய பூஜா ரூம் இருக்குது அந்த பூஜா ரூமில் அப்பா சப்லான்னு சொல்லிவிட்டு அவருடைய சேவகர் ஒருத்தர் வந்து சந்தனங்கள்லாம் அரைச்சின்ட்டுருக்கார் பூஜைக்கு ரெடி பண்ணிட்டுருக்காரு சந்தனங்களை அரைச்சின்ட்டுருக்கார் அரைச்சிட்டு இருக்கும்போது ஒரு எலி ஒன்று இங்கே ஓடி வந்து உள்ளே வருது அந்த பூஜை ரூம்குள்ளே நுழையிறது இந்த அப்பா சபலாவுக்கு வந்து அந்த எலியை பற்றி நல்லா தெரியும் அது என்னாகும் அப்படி பூஜை ரூம்குள்ளே வரும் அந்த விளக்கு திரியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த விளக்கு திரியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஓடிப்படும் அதனால் இவர் என்ன பண்ணுறார் ரொம்ப கடுப்பாக இருப்பார் எப்போது இந்த எலி வரதை பார்த்துட்டு இவர் சந்தனம் அரைச்சு இந்த அந்த எலி உள்ளே உடனே என்ன பண்ணுறார் அந்த சந்தன கட்டையால் எலி ஒரு போடுபடுறாரு அந்த உடனே சுற்றிப்படுறது இந்த இடத்துல செத்து போன உடனே அவரை உடனே தன்னோட கையால் அப்படி அந்த எலையை பிடிச்சி தூக்கிண்டு கொண்டு வந்து வெளியில் போடுறதுக்காக எடுத்துன்னு வரும்போது அக்கல்கோட்டை அந்த இலையை கூட அப்படின்னு சொல்லி சுவாமி வந்தேன் அக்கல்கோட்டை சுவாமி அதை வாங்கி அவ ஊஞ்சல் இருக்கு இல்லையா அந்த ஊஞ்சல் கம்பிக்குள்ளே அதை உள்ளே திணித்து திணிச்சு எடுத்துகிட்டு இருக்கார் ரெண்டு மூணு தடவை அப்படி திணிச்சு திணிச்சு எடுக்கும்போது அந்த எலிக்கு உயிர் வந்துடுது உயிர் வந்தோடனே அது தலையில் ஒரு தட்டு தட்டி செல்லமாக போ அப்படின்னு அனுப்பிச்சி சிட்டுறேன் அதை பார்த்தோன்னே அக்கல்கோட் சுவாமி இந்த மாதிரி ஒரு லீலா பண்ணி எல்லா உயிரினங்கள் மேலேயும் வாட்சல்யம் வச்சு அதுங்களை வந்து உயிர்ப்பித்து அதை திரும்ப இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத போ அப்படின்னு சொல்லி அனுப்புறதை பார்த்து மலோஜி மகாராஜுக்கு ரொம்ப பரம சந்தோஷமாக ஆகிவிடுது இது மாதிரி அவர் அங்கே லீலைகள் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு நாள் இப்படி அரண்மனையில் நடந்து வர்றார் நடந்து வரும்போது மகாராஜோட சேவகன் ஒருத்தன் வந்து ஒரு தங்க பெட்டி எடுத்துன்னு வரான் அந்த தங்க பெட்டி என்னன்னு கேட்டால் அதை எடுத்த இல்லைனாக்கா உள்ளுக்குள்ளே ஏலம் கிராம்பு இதெல்லாம் வச்சுக்கிற அந்த மசாலாலாம் வச்சுக்கக்கூடிய பெட்டி தங்கத்தில் பெட்டி என்ன பண்ணுறார் இப்போ மகாராஜ் அவனை பார்த்தோன்னே அந்த தங்க பெட்டியை என்கிட்ட கூட அப்படின்றார் இவர் உடனே சரினு அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் மகாராஜிட்ட கேட்குற அங்கே பக்கத்தில் திரும்பி பார்த்தா ஒரு கணர் இருக்குது மகாராஜ்ட கேட்கறார் இந்த தங்கப்பெட்டி அந்த கிணத்துக்குள்ளே போட்டுடலாமா அப்படின்றார் உடனே மகராஜ் சொல்கிறார் சுவாமி அது உங்களோடது நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்றார் அந்த மாதிரி ஒரு பக்தி மகாராஜுக்கு சுவாமி மேலே உடனே இவர் கிளீனாக விளையாட்டாக அப்படி தூக்கி போட்டுறாரு கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டோன்னே எல்லாருக்கும் திக்குன்னு வருது ஆனால் மகாராஜ் எந்த விதமான சலனமும் காமிக்கவே இல்லை சுவாமியோட பெட்டி அவர் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறார் அப்படின்னு விட்டுறாரு அப்புறம் அடுத்த நாள் கார்த்தால் வரவர் என்ன பண்ணுறார் மகாராஜத்தை வந்து மகாராஜ் எனக்கு ஒரு வாளியும் கயிறும் வேணும் அப்படின்றார் சரி நம்ம மகாராஜ் ஒரு வாளியும் கயிறு கொண்டு வந்து ஏற்பாடு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார் அத உடனே கட்டி அந்த கிணத்துக்குள்ளே விட்டு அதை அப்படியே மேலே தூக்குறார் மேலே தூக்கி எடுத்து அந்த தங்க பெட்டி அப்படியே வருது அந்த தங்க பெட்டி வந்தவுடனே நேரில் ஒரு நாள் ஃபுல்லாக மூழ்கியிருந்த பெட்டி அதை ஓப்பன் பண்ணினா அதில் உள்ள மசாலாக்கள்லாம் அப்படியே நினையாமல் அப்படியே இருக்குது இது என்ன அற்புதம் என்ன அதிசயம் இதை ஏன் அவர் பண்ணினார் அப்படிங்கிறது யாருக்குமே புரியாது யாரோ அவர் மேலே சந்தேகப்பட்டுருக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு வேளை அந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு அற்புதம் பண்ணி அவருக்கு காமிக்கிறார் இது மாதிரி மகராஜ் வந்து அக்கல்கோட் மகராஜ் மகாராஜ் அக்கல்கோட்டில் அவ்வளோ பிரமாதமாக அற்புதங்களாக விளையாட்டெல்லாம் பண்ணிட்டு லீலாமிரதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த அக்கல் கோட்டுங்கிற இடம் வந்து ஒரு பெரிய நக இடம்தான் இருந்தால் கூட ரொம்ப செழிப்பான நகரமாக மாறுறது செழிப்புன்னு அவ்வளோ செழிப்பு மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப பிளஸ்ஸு மாலோஜிராவ் வந்து அவ்வளோ தூரம் ப்ளஸட் அவர்கிட்ட இவர் வந்து சுவாமி நல்ல நெருக்கமாக போய் அந்யோன்யமாக பழகிறார் அங்கே வந்து வியாபாரங்கள் நல்லா பெருகிறது அதே மாதிரி அக்கல் கோட்டுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அந்த காலத்தில் போக்குவரத்துனா குதிரைகள் தான் அந்த குதிரைகள் வந்த மேனையும் போன மேனேயுமா பக்தர்களை கொண்டு வந்து எக்கச்சக்கமாக அமைக்கிண்டு தூக்கி வந்து தூக்கி வந்து இங்கே அக்கல் கோட்டில் விட்டுட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கு போகிறது இந்த மாதிரி குதிரைகளுடைய ட்ராஃபிக் சொல்கிறோம் இல்லையா ஹெவி டிராஃபிக்னு சொல்கிறோமே அந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் அந்த மாதிரி போக்குவரத்தும் நல்லா அதிகமாக இருக்குது அந்த மாதிரி அக்கல் கோட்டு வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷங்கள் சுவாமி இருந்து அங்கே இல்லைகள் பண்ணான்னு சொன்னே இல்லையா அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷங்களில் அந்த அக்கல் கோட்டை வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமான செழிப்பான நகரமாக மாறி அங்கே இருக்கிற ஜனங்கள் மனசில் அவ்வளோ ஒரு நிம்மதியான வாழ்க்கை மனசுலேயும் அவளுக்கு நிம்மதி வாழ்க்கையிலையும் ரொம்ப சுபிக்ஷம் அந்த மாதிரி சுவாமியுடைய ப்ரசன்ஸ்னால் அக்கல் கோட்டை வந்து அவ்வளோ அபரிமிதமாக ஜொலிக்கிறது அந்த அபரிமிதமாக ஜொலிக்கிற அக்கல் கோட்டில் மாலோஜீராவுக்கு அவ்வளோ தூரம் ஒரு அணுக்கமாக இருந்து சுவாமி அனுகிரகம் பண்ணதோடு இல்லாமல் இன்னும் பல இலைகள் பண்ணிகிட்டே வர்றார் அதை பற்றிலாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெ ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்